முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் மீட்டர், நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த கோர்ஸை பற்றிய சின்ன பேசிக் ஐடியாவை இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பிளஸ் டூ முடிச்சுட்டு சிம்பிளாக ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த கோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண ஒரு குரூப்னே வந்து சொல்லலாம். உடனே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ உடனே முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இந்த குரூப் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடாக இல்லை எம்பிஏ இந்த மாதிரி படிக்கணும்னா கூட இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கோர்ஸ்னே வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தா இந்த சென்ட்ரல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற யூபிஎஸ்சி எக்ஸாம்க்குலாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான குரூப்லாம் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட மார்க்கே தர்றாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான குரூப்லாம் எடுத்து படிக்கும்போது அந்த மார்க்கில் ஈஸியாக வந்து கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்னென்ன மாதிரியான டாபிக் கவர் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பொலிட்டிக்கல் பிஹேவியர்னா என்னது, அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்னென்ன மாதிரியான அனாலிட்டிக்ஸ் இருக்குது, இது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கவர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ்னா என்னது, இது வந்து நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது பற்றிய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன மாதிரியான ஒர்க் நடக்குது, அதை பற்றிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்கனாமிக் ரேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரை எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குது, இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற வந்து இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்லையும் எப்படி இருக்குது, இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பொலிட்டிக்ஸ் பற்றி கவர் பண்ணுவாங்க இந்த கோர்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நேச்சர் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அண்டு கவர்மெண்ட் பற்றிய டாபிக்ஸ் வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னது, அதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. அது நேஷனல் லெவலில் இப்போதைக்கு எப்படி இருக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான கம்பேரிஷன் வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிசிஷன் மேக்கிங்னா என்னது, இந்த மாதிரியான டாபிக் ஃபுல்லாக வந்து இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்க பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். முக்கியமாக ஒரு சில காலேஜில் இந்த ஹியூமனிட்டிஸ் ரிலேட்டடாக குரூப் எடுத்துருந்தா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து தராங்க. பட் நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். மினிமம் ஒரு 50% மேலே நீங்கள் மார்க் வச்சுருக்கணும். சப்போஸ் நீங்கள் டாப் லெவல் யூனிவர்சிட்டியில் எய்ம் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களோட பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதோட ஃபீஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபீஸ் லெவல் யூனிவர்சிட்டிஸ் காலேஜ் பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். இந்த கோர்ஸை நீங்கள் டிஸ்டன்ஸ் மூலையே படிக்கலாம், ரெகுலராகவும் படிக்கலாம். அதனால் இப்போ டிஸ்டன்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10,000 இந்த மாதிரி கூட இயர்லி ஃபீஸ் வரும். பட் நீங்கள் வந்து டாப் லெவல் காலேஜஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெகுலர் மோடுக்கு போகிறப்ப உங்களுக்கு 1,00,000 வரையும் கூட ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 3 வருஷத்துக்கான ஒரு யூஜி கோர்ஸ். ஸோ 6 செமஸ்டர் இருக்கும் உங்களுக்கு, 6 மாதத்துக்கு ஒரு செம் வந்து வரும், 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ரிலேட்டான சிமிலர் ஸ்டடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ சோசியாலஜி, பிஏ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு ரிலேட்டான சிமிலரான ஸ்டடிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது முடிச்சுட்டா என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் சூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில ஹையர் ஸ்டடிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எம்ஏலே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது, அது கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தா நீங்கள் லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கான எல்எல்பி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், லாயருக்கான கோர்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் டாப் லெவல் காலேஜஸ்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிலாட், அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், சிஎல்ஏடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது கிளியர் பண்ணிட்டு நீங்கள் 3 வருஷம் எல்எல்பி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். பட் நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் மோடில் படிங்க. டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கும்போது உங்களோட அந்த சர்டிஃபிகேட் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக போய் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து வாதாட முடியாது, நீங்கள் ஜஸ்ட் அட்வைசராக மட்டும் தான் இருக்க முடியும் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் பண்ணிங்கன்னா. அதனால் முடிஞ்சவரை எல்எல்பி கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ரெகுலர் மோட்லேயே முடிஞ்ச அளவுக்கு படிங்க. நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி கூட இதில் ஆப்ஷன்ஸாக வந்து தராங்க, எம்ஏ முடிச்சுட்டு அடுத்து பிஹெச்டி கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க், அதாவது எம்எஸ்டபிள்யூ அப்படிம்பாங்க, அந்த டிகிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஜி வந்து பார்த்தா ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன் ரிலேட்டாக கூட படிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி ஜேர்னலிசம் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான பிஜி கோர்ஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லைனா எம்பிஏ கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம், உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக மைண்ட் இருந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎட் பண்ணலாம், இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஸ்கூல் லெவல் டீச்சராக வந்து போகலாம். இல்லைனா நீங்கள் எம்ஏ இந்த
மாதிரிலாம் படிச்சிங்கன்னா அடுத்து வந்து யூஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட், இந்த மாதிரியான நெட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்ஸ் கூட நீங்கள் போகலாம். இது எல்லாமே உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எடிட்டராக வந்து போகலாம், நியூஸ் ரிப்போர்ட்டர், பொலிட்டிஷியனாக வந்து போகலாம், பொலிட்டிக்கலுக்கு வந்து அட்வைசர் தரவராக போகலாம், அப்புறம் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரியான பொசிஷன் கூட போகலாம், ஸ்பீக்கராக வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பாலிசி ஏஜென்ட், பாலிசி அனாலிஸ்ட் இந்த மாதிரியான ஜாப் கூட போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கார்ப்பரேட் அட்வைசர் இந்த மாதிரியான ஜாப்ஸ் கூட போகலாம், பப்ளிக் ஒப்பீனியன் அனாலிஸ்ட் அந்த மாதிரியானது சர்வே எடுக்கிற ஜாப்ஸ்க்கு இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்குலாம் நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிலபஸ் வந்து எதை கவர் பண்ணி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்தியன் கான்ஸ்டியூஷனாக என்னது, பிரின்சிபல் ஆஃப் பொலிட்டிக்ஸ்னால் என்னது, இந்தியன் பொலிட்டிக்ஸ்னால் என்னது, இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ்னால் என்னது, அதுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன கம்பெயின் இருக்குது, வெஸ்டர்ன் பொலிட்டிக்ஸோட திங்கர்ஸ் என்னென்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்னது, அப்புறம் வந்து பார்த்தா இன்டர்நேஷனலாக என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் அவைலபிளாக இருக்குது, அங்கே அந்த மாதிரியான இடத்துல பொலிட்டிக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் வந்து இந்த சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் முடித்தா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரைவேட் லைனில் வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து பார்த்தோம்னா மீடியா ரிலேட்டான ஜாப்ஸ்க்கு வந்து போகலாம், சோசியல் சர்வீஸ் ரிலேட்டான ஜாப்புக்கு வந்து போகலாம், ஒரு பப்ளிக் ரிலேட்டான கம்பெனிஸ் இருந்தால் அங்கே வந்து ஜாப்ஸ்க்கு வந்து போகலாம், பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது அட்வைசர் இந்த மாதிரியான ஜாப்ஸ் கூட நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஸ்னஸ் இன்டர்நேஷனல் அண்டு நேஷனல் லெவலில் நடக்கிற பிஸ்னஸோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்கள் ஜாப்புக்கு வந்து போகலாம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் ஜாப்ஸ்க்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ரிசர்ச் இந்த ரிலேட்டாக கூட நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜாப்புக்கு வந்து போகலாம், பட் நீங்கள் ஜஸ்ட் பிஏ அப்படின்னு மட்டும் நீங்கள் முடிச்சிருக்கும் போது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கும் போது சேலரி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹையர் ஸ்டடீஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் இல்லைனா ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தில் ஜஸ்ட் பிஏ வந்து உங்களுக்கு ஏனா, பட் நீங்கள் வந்து பிஏ முடித்தவொடனே ஜாப்புக்கு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கள், நான் சேலரி லெவல் 6,000-7,000 அது தமிழ்நாடு பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக கூட அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நேஷனல் லெவலில் வந்து பார்த்தா இக்னோ யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் மூலம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை வாண்டடாக வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா லோகநாதா நாராயண சுவாமி கவர்மெண்ட் காலேஜ் பொன்னேரியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோவையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் மூலம் கூட இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு சயின்ஸ் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்டு காலேஜஸில் இதுக்கு லேட்டான கோர்ஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.